அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஆகஸ்ட் 16 தினமணி பேப்பில் இருக்கிற முக்கியமான செய்திகள் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கைவினை தொழிலாளர்களுக்கு ₹15,000 கோடி திட்டம் செப்டம்பர் 17 தொடக்கம், பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நூற்றாண்டு காலமாக பாரம்பரிய திறன்களில் ஈடுபட்டுள்ள பல்வேறு வகையான கைவினை தொழிலாளர்களுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 தொடங்கப்படும் என பிரதமர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் நெசவாளர்கள், பொற்கொள்ளர்கள், கொள்ளர்கள், தலைவை தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள், அவர்கள் குடும்பத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா பலன் அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. 55,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், முதல்வர் MK Stalin அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. நிகழாண்டில் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலியாக உள்ள 55,000 காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் என முதல்வர் அவர்கள் வந்து சுதந்திர தின உரையில் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC Group 1 பிலிம்ஸ் கம் மெயின்ஸ், அதாவது Group 1க்கான பிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான இலவச அறிமுகப்புகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 20/8/2023 காலையில் 10 மணிக்கும் கோயம்புத்தூர்ல 27/8/2023 காலை 10 மணிக்கும் ஆரம்பிக்க போறாங்க. அதே மாதிரி காக்கிச்சட்டை போலீஸ் 2023க்கான எழுத்து மற்றும் உடல் தகுதி தேர்வுக்கான இலவச அறிமுகப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரையில 27/8/2023, சென்னை, கோயம்புத்தூர்ல 3/9/2023 ஆகிய நாட்கள் வந்து ஆரம்பமாக போகுது. திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தன் குற்றம் நீக்கி பிறன் குற்றம் கற்பிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு அப்படிங்கிறார். குற்றம் கடிதல் அதிகாரத்துல 436வது குறள் வந்து கொடுத்துருக்கிறாங்க. முன்னே தன் குற்றத்தை கண்டு நீக்கிய பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய வல்லவனானால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த குறளோட விளக்கம். அடுத்த 5 ஆண்டுகால வளர்ச்சியில் 1000 ஆண்டுகளுக்கான பலன் அப்படிங்கிற மாதிரி சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் நீடித்த அந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான பொற்காலமாக அடுத்த 5 ஆண்டுகள் இருக்கும் என அவர் வந்து பேசியிருக்கிறாரு. மேலும் இந்த 5 ஆண்டுகளுடைய வளர்ச்சி அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 10வது முறையாக தனது சுதந்திர தின உரையை வந்து அவர் நிகழ்த்தியிருக்கிறாரு. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சபை இனி விடியல் பயணம் என அழைக்கப்படும், முதல்வர் MK Stalin அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை இனிமேல் விடியல் பயணம் என அழைக்கப்படும் என சுதந்திர தின உரையில வந்து முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நிலவுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் சந்திராயன் 3 இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆயத்தம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. நிலவுக்கு அருகே 100 கிலோமீட்டர் அணுகுப்பாதைக்குள் சந்திராயன் 3 விண்கலத்தை செலுத்த முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து முன்னெடுத்திருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அந்த செயல்பாட்டுக்கு பிறகு அடுத்த 7 நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா லேண்டர் வந்து நிலவுல வந்து தரையிறங்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி உரையின் முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, அதாவது என் குடும்ப உறுப்பினர்களாகிய நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து அயராது உழைப்பேன், முன்பு எப்போதும் இல்லாத அளவில் கடந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளிலிருந்து நாடு காணும், 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதை இலக்கு அடுத்த 5 ஆண்டுக்குள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், இலக்குகளை அடைய வேண்டுமானால் ஊழல், குடும்ப அரசியல் உள்ளிட்ட சமூக தீங்குகளுக்கு முடிவு கட்ட வேண்டும், நாடு சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டு அதாவது 100வது ஆண்டு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பிரதிபலிக்கும் வகையில் மூவர்ண கொலி வந்து பட்டோலி வீசி பறக்கும், கொரோனா தொற்று பரவலுக்கு பிறகு சர்வதேச மாற்றத்திற்கு 140 கோடி இந்தியர்களும் பெரும் திருப்பு முனையாக வந்து நம்ம திகழ்கிறோம், இந்திய வளர்ச்சிக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகக்கான ஒரு வாய்ப்பாக மாறியுள்ளது, சர்வதேச பொருளாதாரம், உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் இந்தியாவின் பங்களிப்பு நிலையான வளர்ச்சி வந்து உறுதி செஞ்சிருக்குது, நாட்டை வளர்ச்சியடைய செய்ய வேண்டுமெனில் ஊழலை எந்த விதத்திலும் மக்கள் வந்து சகித்துக் கொள்ளக்கூடாது, மக்களின் நம்பிக்கையை பெற்று அடுத்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி உரையாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உரையை வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் விரிவாக்கம், 27 புதிய அமர்வு அறைகள் தலைமை நீதிபதி அறிவிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு கூடுதலாக 27 அமர்வு அறைகள், 4 நீதித்துறை பதிவாளர்கள் அருகில் அமைக்கப்படும் என உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான TY Chandrasoot அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கி வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது முதல்வர் வழங்கினார் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. 2 பெண்களுக்கு கலாம் கல்பனா சாவல் விருது சாவலா விருதும் அறிவிப்பு அறிவிப்பின் நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அரசியல் உள்ளிட்ட பல்வேறு கழகங்கள்ல மக்களுக்காக பங்களிப்பை செய்யறவங்களுக்கு தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்பட இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நிகழாண்டுக்கான விருது திராவிடர் கழகத்துடைய தலைவரான கி வீரமணி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலாம் விருது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கணினித்துறையின் பேராசிரியரான WP வசந்த கந்தசாமி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டதுக்காக APJ அப்துல் கலாம் விருது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி எவரஸ்ட் சிகரத்துல கடந்த மே 23ஆம் தேதி ஏறி சாதனை படித்த தமிழக பெண்மணி என்பதால் அவங்களுக்கு வந்து கல்பனா சாவல் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது.
அடுத்து வந்து நல் ஆளுமைக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை வந்து கண்காணிப்பதற்கான கைபேசி செயலியை வந்து அமைத்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கு வந்து நல்ல ஆளுமைக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. அரசின் சிறப்பு அழைப்பாளர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தமிழக அரசின் சிறப்பு அழைப்பாளராக ராமநாதபுரத்தை சேர்ந்த மூன்றாம் வகுப்பு மாணவன் லிதர்சன் பங்கேற்ற நிகழ்வு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ராமநாத மாவட்டம் கமுதி வட்டம் பாப்பனம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில மூணாம் வகுப்பு பயிலும் லிதர்சன் உள்ளிட்ட 5 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் ஆசிரியரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர தின விழாவில் வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அடிப்படையில் அந்த ஆசிரியர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க முதல்வருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாணவன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிதர்சனை வந்து செலக்ட் பண்ணி சிறப்பு அழைப்பாளராக வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. கோவையில் ஒளிரும் திருவள்ளுவர் சிலை மத்திய வீட்டு வசதித்துறைக்கு பாராட்டு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோவை குறிஞ்சி குளத்தில் ஒளிரும் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு குறித்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி.